அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி ஹதானா லிஹாதா வமா குன்னா லினஹ்ததிய லௌலா அன் ஹதானல்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சையதினா முஹம்மதின் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மயீன் அம்மா பாத் ஃபஅஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் வஷ்ஷம்ஸி வதுஹாஹா வல்கமரி இதா தலாஹா வன்னஹாரி இதா ஜல்லாஹா والليل إذا يغشاها والسماء وما بناها والأرض وما طحاها ونفس وما سواها فألهمها فجورها وتقواها قد أفلح من زكاها وقد خاب من دساها صدق الله مولانا العظيم அனைத்து புகழும் புகழ்ச்சியுமே ஹனாயன் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கே சொந்தம். அவன் தனித்தவன், இணை துணையற்றவன், வணங்குவதற்கு தகுதியானவன். அவனையே போற்றுகின்றேன், புகழுகின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். இறுதி தூதராக இவ்வுலகிற்கு வந்துதித்த கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தஃபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பேரிலும், அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை தனது வாழ்வில் எடுத்து நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊங்கள், தபஉ தாபிஈன்கள், கியாமத் நாள் வரும் வரை அன்னாருடைய வாழ்வை தனது வாழ்வில் எடுத்து நடக்கக்கூடிய முஸ்லிமான மூமினான ஆண்கள் பெண்கள் அனைவரின் பேரிலும் சாந்தியும் சமாதானமும் சலவாத்தும் சலாமும் என்றென்றும் உண்டாவதாக. புனிதமிக்க ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்றுவான் வேண்டி அல்லாஹின் இல்லமா மஸ்ஜிதில் இஃதிகாஃபுடைய நீயத்தோடு வந்தமர்ந்திருக்கும் அல்லாஹின் நல்லடியார்களே, இறை நேசர்களே, வல்லவன் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஈருலக நலவை நாடி எந்தெந்த காரியங்களை எல்லாம் எடுத்து நடக்குமாறு கூறினானோ அத்துணை காரியங்களையும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் சிரமம் பாராது எடுத்து நடக்குமாறும், அதே போன்று இருலக நலவை நாடி எந்தெந்த காரியங்களை விட்டும் தன்னை பாதுகாத்து கொள்ளுமாறு கூறினானோ அத்துணை காரியங்களிலிருந்தும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் முற்றுமுழுதாக தன்னை பேணி பாதுகாத்து கொள்ளுமாறும், குறிப்பாக விசேஷமாக தனிமையில் இருக்கும்போது அல்லாஹை அஞ்சி பயந்து தக்குவாவோடு நடந்து கொள்ளுமாறு முதலிலே அடியனுக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். அன்பார்ந்த அல்லாஹின் நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே வாழக்கூடிய எமக்கு பல வழிகளை காட்டி தந்திருக்கிறார். சீரான வழியது, சிறப்பான வழியது, விமோசனத்துக்குரிய வழியது. வழி எந்த வழியில் சென்றால் சொர்க்கத்துக்கு செல்லலாம், எந்த வழியில் சென்றால் அந்த சொர்க்கத்தை விட்டு நாம் தூரமாக்கப்படுவோம் என்ற போதிய அறிவை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு அழகான முறையில் குர்ஆனின் மூலமாகவும் நபியவர்களுடைய சொல்லினாலும் செயலினாலும் நமக்கு எடுத்துக்காட்டியிருக்கிறான். அன்பார்ந்தவர்களே, உலகத்திலே வாழ வந்தவர்கள் நாம் அற்பமான சொற்பமான ஒரு குறுகிய காலத்துக்காக வாழ வந்திருக்கிறோம். இந்த வாழ்க்கையை நாம் ஒரு சிறப்பான வாழ்க்கையாக அமைத்து கொள்ள வேண்டும், ஒரு சிறந்த வாழ்க்கையாக அமைத்து கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கை இருக்கிறதே வெறுமனை வாழ்ந்துவிட்டு சென்று விடுவதல்ல, ஒரு வாழ்க்கையை வாழ்வது, அந்த வாழ்க்கையில் இன்னொரு வாழ்க்கைக்காக வேண்டிய ஒரு வாழ்க்கையை தயாரிப்பது, அந்த தயாரிப்போடு நல்ல அமல்களோடு அல்லாஹை சந்திப்பது பெரும் பொறுப்பு இருக்கிறது. வெறுமனை வாழ்ந்துவிட்டு மௌத்தாகுவதல்ல. உலகத்திலே ஏதோ பிறந்து விட்டோம், பிறந்ததுக்காக வேண்டி வாழுவோம் இல்லை. அன்பார்ந்தவர்களே, முஸ்லீமாக படைக்கப்பட்ட எமக்கு அல்லாஹ் பொறுப்புண்டு தந்திருக்கிறான். எமக்கு பாரி ஒரு பொறுப்பு இருக்கிறது. உள்ளத்திலே நாம் அந்த பொறுப்பை எடுக்க வேண்டும். உள்ளத்தால் நாம் அதை நினைத்து பார்க்க வேண்டுமே, நான் ஏன் படைக்கப்பட்டிருக்கிறேன், நான் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், எனது வாழ்க்கை இவ்வாறே செல்லுமாக இருந்தால் முடிவு இவ்வாறாக இருக்கும், முடிவு நல்லதாக இருந்தால் எப்படி இருக்கும், எப்படி அல்லாஹ் எம்மை வரவேற்பான், முடிவு மோசமானதாக இருந்தால் அல்லாஹ் எம்மை எப்படி வரவேற்பான் என்ற அந்த விடயங்களை நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடி பொழுதும் எம்மை சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இன்று அல்ஹம்துலில்லாஹ் பல வழிகளிலும் ஊர் முன்னேறி இருக்கிறது, நாடு முன்னேறி இருக்கிறது, மொழி வளங்கள் முன்னேறி இருக்கிறது. மக்களுடைய அன்றாட உலக வாழ்க்கை எடுத்து பார்த்தால் அல்ஹம்துலில்லாஹ் அவர்களுடைய அனைத்தும் முன்னேற்ற பாதையில் சென்று கொண்டிருக்கிறது. பேசுவதற்கே மனுத்தியாளங்கள் தேவை, அப்படியான முன்னேற்றங்கள் மாஷா அல்லாஹ். ஆனாலும் நாம் நிரந்தரமாக போகக்கூடிய அந்த கபருடைய வாழ்க்கை, அந்த சொர்க்கத்துடைய வாழ்க்கை, அல்லாஹ்வுடைய திருவதனத்தை பார்க்க வேண்டுமே, அல்லாஹ்வுடைய பொருத்தம் எனக்கு கிடைக்குமா இந்த வாழ்க்கையினூடாக என்று பார்த்தால்
அதிலே பெரிய ஒரு கேள்வி குறி உருவாகிறது. இந்த வாழ்க்கையின் மூலமாக அல்லாஹ்வுடைய திருப்தி அது கிடைத்தோ கிடைக்கவில்லையோ, அது இரண்டாவது காரியம். முதலாவது, உலக காரியங்களிலே நான் சரிவர சீரான அமைப்பிலே உலகத்தை நான் அமைத்து கொள்ள வேண்டும். எனது குழந்தைகளுக்கு உலகத்தை நான் அமைத்து கொடுத்து கொள்ள வேண்டும். அவர்களுக்கு உலக ஆதாயங்கள், எவ்வாறு உலக ஆதாயங்களை திரட்டுவது, உலகத்துடைய சொத்து செல்வங்களை எவ்வாறு சம்பாதிப்பது, இவைகளை நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். மறுமையில் இருக்கக்கூடிய விடயங்களை அவர்கள் மறுமையிலே பார்த்து கொள்வார்கள். இன்று நாம் நினைக்கிறோம், ஒவ்வொருவருக்கும் ஆழமான உள்ளத்தில் ஈமான் இருக்கிறது. நிச்சயமாக நாம் மௌத்தாக போகிறோம், மௌத்துக்கு பின்னால் ஒரு வாழ்க்கை இருக்கிறது, அதற்கு தயாரிக்க வேண்டும், அமல் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறோம். ஆனால் துனியா முன்னால் வரும்போது துனியாவுக்குத்தான் முதலிடம் கொடுக்கிறோம். முதலாவது துனியா சீராகட்டும், துனியாவுக்கு பின்னால் ஆகிறத்தை சீராக்கும். இல்லை அன்பார்ந்தவர்கள், இது ஷைத்தானும் நஃப்ஸும் எம்மை ஏமாற்றுகிறார்கள், எம்மை ஏமாற்றத்திலே தள்ள முயற்சி செய்கிறார்கள். எப்பொழுது ஆகராவை தேடுவது? இந்த உலகத்திலே வாழக்கூடிய காலகட்டத்திலே தான் ஆகராவை தேட வேண்டும். இதற்கு ஆகராவை தேடுவதற்கு அல்லாஹ் வேறொரு சந்தர்ப்பத்தை வைக்கவில்லை, மறந்துவிடக்கூடாது. ஆகவே அன்பார்ந்தவர்களே, இன்று நாம் எமது சிறார்களை கூட எடுத்துக்கொண்டால் எந்த அளவுக்கு அவர்களுடைய உள்ளத்திலும் கூட, வாலிபர்களுடைய உள்ளத்திலும் கூட எப்படி பணம் சம்பாதிப்பது, எப்படி நான் ஒரு பொருளை விற்று அதன் மூலமாக லாபம் பெறுவது, ஒரு நல்ல நிலைமைக்கு நான் ஒரு வியாபாரியாக எப்படி வருவது என்ற சிந்தனை அவருக்கு தெரியும். இந்த கல்லை சம்பாதித்தால், இந்த கல்லை நாம் உடைத்தால், அதை நாம் தோண்டினால், அதை நாம் தேடினால் இதிலே இப்படியான பொறுமதியை அடைந்து கொள்ளலாம். தங்கம், அதில் இப்படி பொறுமதிகள் இருக்கிறது. வாகனங்கள், அந்த வாகனங்களுடைய வகைகள், இந்தெந்த வகை வாகனங்களிலே இப்படியான பொறுமதிகள், அதிலே பிரயோஜனங்கள் எடுக்கலாம் என்பது நமது வாலிபர்களுக்கு கூட தெரியும், சிறார்களுக்கு கூட தெரியும். ஏன் இன்று அப்படியான மயம்? நாம் பேசுவதும் அப்படி, இருக்கக்கூடிய சூழலும் அப்படி, பார்ப்பதும் அப்படி, அனைத்தும் அந்த உலகத்துடைய சிந்தனை, பேச்சு, கேள்வி அனைத்தும் இருப்பதனால் உருவாகக்கூடிய குழந்தைகளும் அப்படித்தான் உருவாகிருக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, கவலைக்குரிய விடயம் சூரத்துல் ஃபாத்திஹாவை கேட்டால் சரியாக கிளை இல்லாமல் திருத்தமாக ஓதக்கூடிய வாலிபர்கள், வயது வந்தவர்கள் அரிதிலும் அரிது, குறைவிலும் குறைவு, அதை சீர் செய்வதற்கு முயற்சி செய்வதும் இல்லை. அத்தஹியாத்திலே எத்தனையோ விதமான பிழைகள், அத்தஹியாத் ஓத தெரியாது எத்தனையோ பேருக்கு சலாம் சொல்ல தெரியாது, எத்தனையோ பேருக்கு ருக்கு சுஜூதை சரிவர செய்ய தெரியாது, எத்தனையோ பேருக்கு அல்லாஹ்விடத்திலே கையேந்தி எவ்வாறு துஆ செய்வது என்பது தெரியாது, எத்தனையோ பேருக்கு குர்ஆனை எடுத்து ஓதக்கூட தெரியாது. ஆனால் உலகத்துடைய விடயத்திலே மாஷா அல்லாஹ், உலகத்தை பற்றி எப்படியெல்லாம் பெருமை பேசுகிறோம், எப்படியெல்லாம் பேச வேண்டுமோ அப்படியெல்லாம் பேசுகிறோம். சுப்ஹானல்லாஹ், இப்படியும் இருக்கிறதா என்று சிலர் பேசும்போது அதை சிந்திக்க தோன்றுகிறது. இப்படியெல்லாம் உலகத்திலே அதிசயங்கள், பொருட்கள், உற்பத்திகள், கண்டுபிடிப்புகள் இருக்கிறதா என்று அவர்கள் சொல்ல போய் தான் நமக்கு தெரிய வருகிறது. அன்பார்ந்தவர்களே, இதை நாம் நினைக்கிறோம், முன்னேற்றம் மாஷா அல்லாஹ் முன்னேறி இருக்கிறது, ஊர் முன்னேறி இருக்கிறது, நாடு முன்னேறி இருக்கிறது, உலக மட்டத்தில் அனைத்து முன்னேறி கொண்டே செல்கிறது. நாம் தீனிலே பின்னேறி கொண்டே செல்கிறோம், அல்ஹம்துலில்லாஹ். எமது மதரசாக்கள் அழகான முறையில் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது, கட்டிடத்துக்கு குறைவில்லை, கட்டிடத்துக்கு பஞ்சம் இல்லை, அங்கே சொகுசுகளுக்கு எந்த விதமான குறைவும் இல்லை. எமது பள்ளிவாசல்கள் அல்ஹம்துலில்லாஹ் பல பரம்பரைகளுக்கு தொழுவதற்காக வேண்டி ஏற்பாடுகளை நாம் செய்து வைத்திருக்கிறோம். மாஷா அல்லாஹ், நல்ல விஷயம் ஏற்பாடுகள். ஆனால் அமல் எங்கே சென்று விட்டது? எதை செய்ய வேண்டும்? சஹாபாக்களுடைய காலத்தில் எது இருந்தது? கட்டிடம் இருக்கவில்லை, அமல் இருந்தது. அவர்களிடத்திலே உலக சாதனங்களோ, அவர்களுடைய உலகத்துடைய ஏற்பாடுகளோ அரிதிலும் அரிது, குறைவு இல்லாமல் இருந்தது. ஆனாலும் இரண்டு ரகாத் முசல்லாவை போட்டு தொழுவார்கள், அல்லாஹ்வுடைய உதவியை உடனடியாக காண்பார்கள். பத்ருடைய, உஹதுடைய, இன்னும் எத்தனையோ யுத்தத்துடைய சந்தர்ப்பங்களிலே எதன் மூலமாக வெற்றியடைந்தார்கள்? அவர்கள் தனது தொழுகையின் மூலமாக, தான் வைத்திருக்கக்கூடிய அந்த உள்ளத்துடைய பரிசுத்தம், அந்த தக்வாவின் மூலமாக அல்லாஹ்வுடைய உதவியை பெற்றுக்கொண்டார்கள். அன்பார்ந்தவர்களே, இன்று நாம் பார்க்கிறோம்,
இந்த அளவுக்கு எமது சிந்தனை மாறிவிட்டது என்றால், இஸ்லாம் என்றாலே, முஸ்லிம் என்றாலே, இஸ்லாத்தை பேசுவதற்கு முனைந்தாலே ஒரு வகையான ஒரு ஏளனமான ஒரு பார்வை, ஒரு ஏளனமான கதை. இந்த இடத்திலும் தீனையா பேச வேண்டும், இந்த இடத்திலும் இதையா பேச வேண்டும், இது துனியாவுடைய சபை என்று நாம் தீனை, தீனுடையவர்களை, தீனுடைய சின்னங்களை, தீனுடைய அடையாளங்களை மனிதர்கள், மக்கள் நாம் ஈமானுடைய குறைபாட்டினால் அவைகளை ஏளனமாக பார்க்க தொடங்கிவிட்டோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, இதே நிலைமை நீடிக்குமாக இருந்தால் நபி அவர்களுடைய வஃபாத்துக்கு பின்னால் எப்படி முஷ்ரிக்குகளாக எப்படி மதம் மாறினார்களோ, முஸ்லீம்கள் எப்படி மதம் மாறினார்களோ, நவூது பில்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், எமது பிச்சலங்களிலும் மதம் மாறக்கூடியவர்கள் உருவாகிவிடுவார்கள். இப்பொழுதும் உருவாகித்தான் இருக்கிறார்கள். நாம் எத்தனையோ பேர் சொல்ல கேட்கிறோம், கணிப்பீடு சொல்கிறார்கள் இலங்கை நாட்டிலே இத்தனை விகிதாசார மக்கள் வாழ்கிறார்கள், அத்துணை விகிதாசார மக்களிலும் சிறையிலே இத்தனை விகிதாசாரம், வைத்தியசாலையிலே இத்தனை விகிதாசாரம், மது பாவனையிலே இத்தனை, சாராயத்திலே இத்தனை, புகைத்தலிலே இத்தனை என்றெல்லாம் வடித்து பார்க்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, அதே கணிப்பீட்டிலே பார்க்கும்போது விகிதாசாரம் இன்று மதம் மாறக்கூடியவர்களுடைய எண்ணிக்கையை நாம் எடுப்பதில்லை, எடுத்தால் ஒவ்வொரு ஊர்களிலும் முஸ்லீம் கிராமங்களிலே அது குறைவாக இருக்கலாம், நாட்டிலே ஆங்காங்கே காணக்கூடிய பகுதிகளிலே நாம் சென்று பார்த்தால் விளங்கும், எத்தனையோ முஸ்லீம்கள், எத்தனையோ நல்ல பெற்றார்களுக்கு, நல்ல சூழலிலே வளர்ந்தவர்கள், நல்ல பெற்றார்களுக்கு உரிய குழந்தைகள் அந்நியவர்களோடு தொடர்பட்டு அவர்கள் மதத்தை விட்டுவிட்டு அந்நியவர்களோடு சென்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதுவும் ஒரு விகிதாசாரம்.